சமவாயு பத்தில் அபானன் வாதத்திலும் பிராணன் பித்தத்திலும் சமானன் ஸ்லேத்மத்திலும் இருக்கும். பிராணன் மூலாதாரத்திலிருந்து இருதய கமலத்தின் வலியூடுருவிக் கொண்டு இடகளை பிங்களைக்கும் நடுவாய் கபாலவரை யோடி முட்டி நாசியின் வழியாய் வெளியில் பாய்ந்து போகும்போது நாலு அங்குலம் போக மற்றவை திரும்பி உள்ளே போகும். சுவாசங்கள் சுவாசங்கள் சொல்கிறாங்க, நாலு அங்குலம் போக மீதி உள்ளது திருப்பி போயிடும் கழிஞ்சி மெத்தது. இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்து வரோம், அது வந்து அடுத்ததுல விரிவாக்கம் பண்ணும்போது இன்னும் நிறைய நல்லா புரியும் உங்களுக்கு. இது இன்ட்ரோடக்ஷன் தான். நாளிகை ஒன்றுக்கு 360 சுவாசமாம், நாலு ஒன்றுக்கு 21600 சுவாசம், 21600 சுவாசமும் ரேசக பூரக கும்பகமாய் நாடி மூன்று இடகளை பிங்களை சுனிமுனையாகிய வாதபித்த ஸ்லேத்மம் என்பவைகளை இடைகளை 16 அங்குல பிரமாணமோடும், இதுவே வாத நாடி மாத்திரைகள், பிங்களை 12 அங்குல பிரமாணமோடு, அதுவே பித்தமாடி பித்த நாடி மாத்திரை, அரை சுனிமுனை 2 நாசிலும் உபாயமாக குந்தோடும் அக்னி அணியனப்படும், அதுவே ஸ்லேத்ம நாடி மாத்திரை கால். இவ்விதமாக நாடியோடி தேகத்தில் பிணி இல்லை. இந்த விதமாக வந்து சுவாசம் ஓடினதுன்னா பிணி வந்து நோய் இல்லை, அவங்க ஆரோக்கியமான உடல் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாத நாடி எத்தனை அங்கலம், 16 அங்கலமாக, 16 அங்கலம் வாத நாடி வந்து இப்படி கையை வச்சு பார்த்தோன்னா இதில் இருந்து அளந்தோம் அப்படின்னா 16 அங்கலம் இருக்கணும். பித்த நாடி வந்து 12 அங்கலம் இருக்கணும். சுழுமுனை நாடிங்கிறது வந்து கரெக்டாக 2 அங்கலம், எத்தனை அங்கலம் கொடுத்துருக்காங்க, 2 அங்கலம் வந்து ஓடணும். இப்படி ஓடிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இன்னும் அது உள்ளே போனோம், இது வந்து வாசிக்கணுங்க, வாசிக்கணுங்களா அவங்களை தனியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா புரியும் அவங்களுக்கு. இது வந்து இன்ட்ரோடக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமலே இருந்துகிட்டு இருக்கும், அப்புறம் போக 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 உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.